தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாரதி பாடுகிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று மகாகவி பாட, அவரது சீடரோ வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்று பாடுகின்றார். ஆம் நண்பர்களே, இன்று புதந்தோறும் போட்டித் தேர்வுக்கு தயாராவோ பகுதி இரண்டில் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு செய்தி எதுவென்றால், திருக்குறளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். திருக்குறளை பற்றியும் வான்புகள் கொண்ட வள்ளுவ பேராசனை பற்றியும் இன்றைய புதந்தோறும் போட்டித் தேர்வுக்கு தயாராவோம் என்ற இரண்டாம் பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். கடந்த பதிவிலே திருநாவுக்கரசர் சுவாமிகளை பற்றி நாம் பார்த்தோம். நம்முடைய நண்பர்கள், மாணவ செல்வங்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஐயா, இந்த வாரமும் புதந்தோறும் போட்டித் தேர்வுக்கு தயாராகவும் பகுதி இரண்டு வர இருக்கிறதா என்று மிக ஆர்வமாக கேட்டார்கள். அவர்களுடைய ஆர்வத்திற்கு ஒரு தீனி போடும் விதமாக இந்த இரண்டாவது பகுதி வர இருக்கிறது. இந்த திருக்குறளை பற்றிய செய்திகளை நமக்கு வினா வடிவத்திலே தந்தவர் மதிப்பிற்கும் வணக்கத்திற்கும் போட்டுதலுக்கும் உரிய தமிழாசிரியர் பெருந்தகை திருமதி தமிழ்த்தென்றல் அவர்கள், தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆசிரியர் பெருமகனார். நாம் கடந்த பதிவில் நான் சொல்லியிருந்தேன், ஆர்வமுடைய ஆசிரியர் பெருமக்கள் மாணவ செல்வங்கள் வினாக்களை தேர்ந்தெடுத்து கொடுத்தால் அதை நாம் ஒரு பதிவாக செய்யலாம் என்று. அந்த செய்தியை கேட்டவுடன் அவர்கள், ஐயா, நான் வினா தொகுத்து தரவா என்று கேட்டார்கள். இன்றைய வினாவானது நம்முடைய தமிழ்த்தென்றல் அம்மா அவர்களுடைய வினா. 25 வினாக்கள், 25 வினாக்களுக்கான அந்த பதில் என்னுடைய உரையில் இருக்கும், நீங்கள் உன்னிப்பாக கவனித்து வந்தீர்கள் என்று சொன்னார். நாம் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று விடலாம். அந்த தேர்வு எழுதி செல்லக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து இந்த காட்சி பதிவினை பார்த்துவிட்டு செல்லுங்கள். நாம் 8 மணி என்று நிர்ணயம் செய்திருக்கின்றோம். சிலர் அந்த 8 மணி ஆனவுடனே வேகமாக போய் 20 மதிப்பெண், 30 மதிப்பெண், பிறகு திரும்ப திரும்ப எழுதி திரும்ப இது வந்து ஒருத்தரே வந்து 10 தடவை எழுதுறீங்க. அப்போ நீங்கள் 10 பேருக்கான வாய்ப்பை வந்து நீங்கள் பறித்த மாதிரி ஆயிடுது. அப்போ நீங்கள் இந்த வீடியோ, அதாவது இந்த காட்சிப்பதிவை பார்த்துட்டு நீங்கள் உள்ளே போய் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும். அந்த வகையில் இன்றைய போட்டித் தேர்வுக்கு தயாராகும் பகுதியானது நம்முடைய வான்புகள் வள்ளுவ பேராசனை பற்றி. நம்முடைய பாரதி சொன்னார் இல்லையா, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து, இப்போ நம்ம நாட்டுக்கு மட்டும் கொடுக்கலையா, உலகத்திற்கே தந்து மிகப்பெரிய அளவிற்கு புகழ் பெற்றது எது அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடுன்னு சொல்கிறார் பாரதிதாசன். வள்ளுவனை பெற்றதால் பெற்றது புகழ் யாரு, வையகம், இந்த உலகத்திற்கே பெருமை கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்முடைய திருவள்ளுவரை பற்றியும் அவருடைய மனைவியாகிய வாசுகி அம்மையாரை பற்றியும் நிறைய செய்திகள் நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதுவரைக்கு வள்ளுவ பேராசனை பற்றிய உண்மையான வரலாற்று சான்றுகள் நமக்கு எதுவும் கிடைக்கப்படவில்லை அப்படிங்கிற செய்தி தான் சொல்கிறாங்க. வள்ளுவர் அப்படின்னாலே வாசுகி, நம்ம மணமக்களை வாழ்த்த வேண்டும் என்று சொன்னால் கூட மணமக்கள் இல்லறம் நல்லறமாக அமைவதற்கு வள்ளுவரும் வாசுகியும் போல் இணையராக இருக்க வேண்டும் என்று நம்ம வாழ்த்தோம். அந்த அளவுக்கு அந்த அம்மாவும் நம்முடைய வான்புகள் வள்ளுவ பேராசனம் இருந்திருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம இங்கே அறிய முடிகிறோம். நிறைய கதைகள் சொல்வாங்க. அவர் வந்து தினந்தோறும் சாப்பிட உணவு உண்ண அமரும்போது வந்து ஒரு குவளையில் நீரும் ஒரு ஊசியும் அந்த அம்மா வந்து வச்சுருவாங்களாம். ஆனால் இது எதுக்காக இவர் கேட்குறாரு அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. இப்போ கடைசி காலகட்டத்தில் கேட்குறாங்க எதுக்கு அப்படின்னு. அதாவது நீ சாதம் சோறு பரிமாறுகின்ற பொழுது பருக்கைகள் ஏதேனும் கீழே விழுந்து விட்டால் அதை இந்த ஊசியால் குத்தி அந்த குவளையில் உள்ள நீரில் அதை வந்து அப்படியே கழுவி சாப்பிடலாம், மற்ற அதை சோற்று பொறுக்கோட சேர்த்து சாப்பிட்லாங்கிறதுக்காகத்தான். ஆனால் நீ பருமாறும்போது இது வரைக்கும் நீ எந்த உணவையும் வீணாக்கவில்லை, நானும் சாப்பிடும்போது எந்த பருக்கையும் கீழே விழவில்லை, சாப்பிடும்போது எந்த பருக்கையும் நானும் சிந்தவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னார். அதாவது மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு அவர் சோற்று பருக்கியே வந்து சிந்தலைங்கிற ஒரு இருந்தாலும் கூட உணவை நாம் வீணாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஒரு சோற்று பருக்கை கூட வீணாகக்கூடாது.
அந்த அம்மா ஒரு முறை வந்து கிணற்றடியில் வந்து தண்ணி அரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த அப்போல்லாம் அந்த கப்பின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதில் போட்டு கயரை போட்டு அப்படி நம்ம இழுப்போம். அப்போ நம்முடைய வள்ளுவ பேராசன் வந்து வாசுகி அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கூப்பிட்ட உடனே இந்த அம்மா வந்து அப்படியே போட்டு போயிடுறாங்க. அந்த கயிற்றினுடைய நுனியிலிருந்து அந்த வாளியானது அப்படி எப்படி விட்டுட்டு போனாங்களோ அப்படியே நின்றுக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு கதை சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு துறவி வந்து வள்ளுவ பேராசனுடைய வீட்டுக்கு வந்து வர்றாரு. இப்போ இருவரும் உணவுங்கிறார்கள். அப்போ அங்கே இருந்தது பழைய சோறு. இப்போ ஒரு வாசியை கூப்பிட்டு சாதம் வந்து சுடுகிறது, சாப்பாடு சூடாக இருக்குமா, விசிறியை வச்சு விசிறி விடு அப்படின்னு சொல்லி சொன்னாரான். உடனே இந்த அம்மாவும் சரின்னு சொல்லி விசிறி விட்டாங்களாம். பழைய சோறுக்கு எதுக்கு விசிறணும், இங்கே என்ன அப்படின்னா அவர் கணவர் என்ன சொன்னாலும் அதை அப்படியே கேட்கக்கூடிய நிலைமையில் அவர் இருந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இது உண்மையா கற்பனையா பொய்யா அப்படிங்கிறத விட்டுவிட்டு வாய்மொழியாக வழி வழியாக வள்ளுவ பேராசனை பற்றி சொல்லக்கூடியது. ஆனால் அவர் நம்ம கொடுத்தார் பார்த்தீங்களா, 133 அதிகாரங்களில் 1330 அரும் குறட்களை கொடுத்துருக்கிறார் பார்த்தீங்களா. அதாவது அதிகாரம் சொல்லும்போது ஒரு தமிழன் எந்த அளவிற்கு இந்த உலகையே அதிகாரம் பண்ணியிருக்கான் பாருங்க. எதன் மூலமாக, குரலின் குரல் மூலமாக இந்த உலகை அதிகாரம் பண்ணியிருக்கிறார் நம்முடைய வள்ளுவர். அதனால் நம்ம குமரி கடல் நடுவே நம்ம 133 அடியில் வந்து வள்ளுவ பேராசனுக்கு சிலை வச்சு பெருமைப்பட்டோம். ஏன், முப்பால் தந்தவன் அல்லவா, இப்பாலும் இந்தியாவிற்கு அப்பாலும் முப்பாலை கொண்டு சேர்த்தவன் என்ற அடிப்படையில், நம்முடைய தமிழுக்கு பெருமை வார்த்தவன் என்ற அடிப்படையில் நாம் வந்து வள்ளுவ பேராசனுக்கு சிலை அமைச்சு கொண்டாடுறோம். வள்ளுவர் கோட்டம்னு வச்சுருக்கோம், வள்ளுவருக்கு கோயில் இருக்கிறது. ஆக இப்படியாக 2 அடிகளில், சிலர் 1.5 1.75 அப்படிலாம் இல்லை, 2 அடி தான், 2 வரி. முதல் அடியில் 4 சீர், 2 அடியில் 3 சீர். அதாவது 4 சீர் இருந்தால் அதை அளவடின்னு சொல்லுவோம், 3 சீர் இருந்தால் சிந்தடின்னு சொல்லுவோம். அந்த வெண்பா அதாவது குரல் வெண்பா, இப்போ நம்ம 4 வகை பாக்கள் சொல்கிறோம் இல்லையா, வெண்பாவில் குரல் வெண்பா வகையை சேர்ந்தது நம்முடைய திருக்குறள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த 1330 அருங்குறளை வந்து நம்ம படிச்சுக்கிட்டோம்னா அடே அப்பா இருக்காங்க நிறைய பேர். நம்முடைய பெரும்பாவத்திரு சன்னாசி ஐயா அவர்களுக்கு 1330 குறட்பாக்களும் தெரியும். பேசிக்கிட்டே இருக்கும்போது தன்னால் வரும். நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இதை பார்க்கக்கூடிய மாணவ செல்வங்கள், ஒரு 10 பாட்டு, அந்த 10 பாட்டு 8 தொகை அது சொல்லலை, 10 திருக்குறள் வந்து நமக்கு மனப்பாடம் பகுதியாக வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 2 மதிப்பெண்ணுக்கு வள்ளுவரையும் நம்ம சாயஸில் விட்டுறோம் இல்லையா. அது நாம் உள்ளார்ந்து படிக்கணும், உள்ளார்ந்து நாம் வந்து ஏன்னா அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா உலக பொதுமறைன்னு சொல்கிறோம். உலக பொதுமறை இது ஒரு மதத்தினருக்கானதல்ல, இது இந்துக்களோ இஸ்லாமியர்களோ கிறித்தவர்களோ பௌத்தர்களோ சமணர்களோ என்று அல்ல, உலகம் கடந்து நம்முடைய உள்ளத்திற்குள் கடக்கக்கூடிய செய்தியில் நிறைய அதுக்குள்ளே வச்சுருக்கிறார். அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிக்கிறார். அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று முதல் குறட்பாவை சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஆ அதில் ஆ காங் ஆ சா வரிசையில் கடைசியில் இருக்குது நா இன்னு, அதை எப்படி முடிக்கிறாரு, ஊடல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரின் பெரின் இன் என்று முடிக்கிறார். இதுவே எவ்வளோ பெரிய சிறப்பு பாருங்க, அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடிக்கிறார். அவருடைய அந்த ஒவ்வொரு குறட்பாக்களும் ஒரு 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 சின்ன உதாரணம் சொல்லுவோமே. இப்போ நான் நிறைய பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பேச போகின்ற பொழுது இந்த திருக்குறள் நான் சொல்வேன், முயற்சி திருவினையாக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். இதே பள்ளி மாணவர்கள்ட்ட நான் அதை சொல்லிட்டு முயற்சி திருவினையாக்கும் இந்த குறட்பா யாருக்கு தெரிஞ்சது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கேள்வி வைப்பேன். நம்ம தொலைக்காட்சியில் குழந்தைகள் விரும்பி பார்க்கக்கூடிய அந்த டோரான்னு சொல்லி ஒரு இது பார்க்குறோம் இல்லையா, அதில் அந்த வாசகம் வரும், முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு பதில் சொல்லுவான், இப்போ ஆறு மலை பாட்டி வீடு. இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க, நம்ம பைந்தமிழ் தொலைக்காட்சியில் நாம் என்ன செய்கிறோம், புதந்தோறும் போட்டித் தேர்வுக்கு செல்கின்றோம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு வரிகள்
அந்த முதல் மூணு சீரில் வருது ஒரு கேள்வியை கேட்டு கீழே உள்ளதில் அவர் பதில் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு விதம் இருக்குது பார்த்தீங்களா, அதைத்தாங்க அந்த திருக்குறளுடைய பெருமையை சொல்லக்கூடிய திருவள்ளுவ மாலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, திருக்குறளின் பெருமையை சொல்லக்கூடியது திருவள்ளுவ மாலை. அதில் வந்து 55 பாடல்கள் இருக்கின்றன. அதில் ஔவை ஒரு பாடல், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடைக்காடனார் ஒரு பாட்டு. இந்த ரெண்டும் வந்து குறள் வெண்பாவில் இருக்குது, மற்ற எல்லாமே வெண்பா வகையில் இருக்குது. ஔவை பாட்டு என்ன சொல்கிறாங்க, அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் ஔவை அணு அப்படி வச்சுக்கோங்க, அணுவை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் என்று சொன்னால் அது ஔவை. இப்போ எடை காடனார் ஒரு பார்த்தீங்களா, காடன் அவர் என்ன சொல்கிறார், கடுகை தொலைத்துன்னு சொல்கிறார். ஔவை என்றால் அணு அப்படி வச்சுக்கோங்க, கடுகு என்றால் காடன். அதாவது எடைக்காடனார் என்ன சொல்கிறாரு, கடுகை தொலைத்து ஏழு கடலை புகட்டி குறுக தரித்த குறள் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை விட முத்தாய்ப்பா வந்து நத்தத்தனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து சொல்கிறார். அற்புதமாக இருக்கு பாருங்க, திருக்குறளின் பெருமையை பல புலவர்கள் சொல்லியிருந்தாலும் கூட நம்ம சொல்கிறோம் இல்லையா, தங்கப்பதக்கத்தில் முத்து பதித்தது போலேன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை போல அவர் சொல்கிறார் பாருங்க, 1330 அருங்குறளும் பாயிரத்தினோடு பகர்ந்ததற்பின் போய் ஒருத்தர் வாய் கேட்க நூலுளவோ மண்ணு தமிழ் புலவராய் வீற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. இந்த 1330 அரும்புறம் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதை விட ஒரு நூல் ஏதாவது நம்ம சொல்லிட போதா பாருங்க, திருக்குறளில் இல்லாத செய்திகளா, எதை பற்றி சொல்லணும்னாலும் ஒரு செய்தி சொல்லலாம். அற்புதமான அதிகாரங்கள், அறம் பொருள் இன்பம். அறம் 38 அதிகாரம், பொருள் 70 அதிகாரம், இன்பம் 25 அதிகாரம். அதாவது அறத்தின் வழியில் பொருள் ஈட்டி இன்பம் துய்க்க வேண்டும், அதுதான் அதனுடைய சாராம்சம். அறம் பொருள் இன்பம் என்று வள்ளுவர் பேராசான் வகுத்தது, அறத்தின் வழியிலே பொருள் ஈட்டி இன்பம் துய்க்க வேண்டும். பொருளுக்கு தான் அவர் அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார், ஏன்னா 70 அதிகாரம் வச்சிருக்கிறார். இன்பத்துப்பால் என்று சொல்லப்படக்கூடிய காமத்துப்பாலில் வந்து 25 அதிகாரம் வச்சிருக்கிறார், அறத்துப்பாலில் 38 அதிகாரம் வச்சிருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஏதாவது ரெண்டு தெரிஞ்சால் கூட போதும், நான் இதை 38 அறம் பொருள் 70 ரெண்டையும் கூட்டிகிட்டு 133 கழிச்சிருங்க, மீதி வந்து வந்துடும். ஏதாவது ஒன்று என்ன அது குழப்பம் இதுவா அதுவா அப்படின்னு இது மாணவர்கள் கொஞ்சம் எளிமையாக புரிஞ்சுக்கலாம்ங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அறம் 38 பொருள் 70 இன்பம் 25 ஆக நம்முடைய வான்புகள் வள்ளுவர் பேராசா சொல்கிறோம் இல்லையா, முதற் பாவலர்னு சொல்கிறோம், பொய்யில் புலவர்னு சொல்கிறோம், மாதான பங்கின்னு சொல்கிறோம், நாயனார்னு சொல்கிறோம், இப்படி அவருக்கான பெயர்கள். அதே மாதிரி திருக்குறளை வந்து நம்ம நான்முறை, உத்தர வேதம், உலக புதுமறை இப்படி நம்ம சொல்கிறோம். ஏன்னா உலகம் முழுமைக்கும் போச்சுல, இப்போ நம்ம வீரமாமுனிவர் ஐரோப்பா கண்டத்தில் வந்து நம்முடைய திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் வந்து அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதே மாதிரி ஜியு போப் அவர்கள் ஆங்கிலத்தில் இப்படி முதன் முதல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய திருக்குறளான அச்சு வடிவம் 1812 வந்து தஞ்சை ஞானப்பிரகாசன் அப்படிங்கிறவர் வந்து நம்மளுடைய முத முத அச்சு வடிவத்தை கொண்டு வரார். ஆங்கிலத்தில் வந்து 1840 வந்து திருக்குறளானது அச்சு வடிவத்துக்கு வருது. கிட்டத்தட்ட உலக மொழிகளில் 107 மொழிகளில் நம்முடைய திருக்குறளானது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. பாரு எவ்வளோ பெருமை பாருங்க, அதாவது சொல்லுவாங்க இல்லையா விவிலியத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக மொழிபெயர்க்கப்பட்டது நம்முடைய திருக்குறள்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இதில் உள்ள எந்த கருத்து, அதுதான் நம்ம சொன்னோம், இது மதம் சார்ந்தது அல்ல, இது எல்லாமே மனிதம் சார்ந்தது. அதனால தான் பொதுமறைன்னு சொல்கிறோம், உலகத்திற்கே பொதுமறை. நீ தினமும் ஏதேனும் ஒரு திருக்குறள் நம்ம படித்து அதுக்கான பொருளை உணர்ந்து அப்பொருளின் வழி நடக்கணும். சும்மா இந்த காதலை கேட்டு இந்த காதலை விட்டுட்டு போயிட்டோம்னா அதில் வந்து பொருள் இல்லை சொல்ல இல்லையா, பொருள்களாக இருக்குது அப்படின்னு வலுவை பேராசிரியர் இல்லையா. இப்போ நம்ம குரட்பாக்கள் சொன்னோம்னா அது நிறைய நேரம் எடுத்துரும் அப்படிங்கிறதால நம்ம அது நம்ம வந்து அதுக்குள்ளே போக வேண்டாம், நம்முடைய திருக்குறளின் பெருமைகள் மட்டும் பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மலர்களை பற்றி சொல்கிறார், இரண்டே இரண்டு மலர்களை பற்றி சொல்கிறார். அப்புறம் பழம் சொல்லி நெறிஞ்சி பழம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த இரண்டு மலர்கள் என்ன அப்படின்னா அனிச்ச மலர் சொல்கிறார், குவளை மலர் சொல்கிறார். குவளை மலரை வந்து இன்பத்துப்பாலில் சொல்கிறாரு,
அனுச்சத்தையும் அதே மாதிரி அவர் சொல்கிறாரு. விருந்தோம்பில் ஒரு இதில் வைக்கிறார் அனுச்சப்பூவை பற்றி சொல்கிறார். ஏன்னா அனுச்சப்பூ என்பது நம்ம வந்து அப்படியே முகர்ந்து பார்த்தாலே அப்படியே வாடி போயிருமா. மோப்ப குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்து அப்படின்றார். அதாவது மோப்ப குலையும் அனுச்சம் அனுச்சப்பூவை அப்படி மோந்து பார்த்தா வாடிடும். அதுபோல் அதாவது மோந்து பார்த்தா தான் வாடும், நோக்க குலையும் விருந்து. விருந்தினர் நம்ம வீட்டிற்கு வரக்கூடிய விருந்துன்னா புதியதுன்னு அர்த்தம். வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை நம்ம ஒரு பார்வை பார்ப்போம் பார்த்தீங்களா, அந்த பார்வையில் இவன் ஏன் வந்தாங்கிற மாதிரி நம்ம ஒரு பார்வை பார்த்தோம் அப்படின்னோம்னா அவங்க முகமானது பார்த்த அளவிலே வாடி போய்விடும்னு சொல்கிறார். அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து சொல்லுவார் எங்கே அப்படின்னா இன்பத்துப்பாலில் அதிகாரம் 112 நலம் புனைந்துரைத்தல் அதில் வந்து சொல்கிறாரு 1119 குறிப்பா அனுச்சமும் அன்னத்தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம்ன்றார். அனுச்சமும் அன்னத்தின் தூவியும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழம், நெருஞ்சி முள்ளுன்னு சொல்லலை பாருங்க. இந்த பழம் என்றால் முற்றிய நிலைமையினர். இப்போ நீங்கள் பிஞ்சு அந்த நெருஞ்சி பூ பூத்து பிஞ்சு வந்து அவ்வளோவா நமக்கு காலில் அவ்வளோவா குத்துனாலும் நமக்கு வலி இருக்காது. ஆனால் அது முள்ளாயிருச்சு பழுத்துருச்சு பழமாயிருச்சு அப்படின்னா அது எப்படி மிதித்தாலும் நெருஞ்சி முள் வந்து நம்ம குத்தும். இப்போ அனுச்சப்பூ நம்ம சொன்னோம் இல்லையா, அது தொட்டாலே முகந்து பார்த்தாலே வாடிவிடக்கூடியது. அன்னத்தின் தூவி, அதாவது அன்னத்தின் தூவி என்பது ரொம்ப அந்த இறகுல உள்ள அந்த மென்மையானது. அதை வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து வஞ்சிகாண்டத்தில் மிக அற்புதமாக சொல்லுவார். அந்த காலத்தில் உள்ள அந்த தலையணை படுக்கையில் எப்படி இருக்குமா, அன்னப்பறவைகள் இரண்டும் இணைகின்ற பொழுது உதிர்கின்ற அந்த தூவி அந்த ரெக்கை இருக்கும் இல்லையா, அதில் வைப்பாங்களாம். நம்ம சமீபத்தில் வந்து பெரும்புலவர் சன்னாசி ஐயா வந்து நம்ம சிலப்பதிகார உரை கொடுக்கும்போது இந்த செய்தி அவர் சொல்கிறார். ஆக அவ்வளவு மென்மையான இந்த அன்னத்தின் தூவியும் அனுச்ச மலரும் மாதர் அடிக்கு நெருஞ்சி பழமாக குத்துது. அப்போ எந்த அளவுக்கு பெண்களின் பாதம் மென்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, நன்னீரை வாழி அனிச்சமே நின்னினும் மென்னீரால் யாம் வீழ்பவள் அப்படின்னு சொல்கிறார். அதாவது மலர்களில் மிக மென்மையாக இருக்கக்கூடிய அனிச்சமே உன்னை காட்டிலும் என்னவள் மிகவும் மென்மையானவள்ன்றார். அனுச்சப்பூ கால்களையால் பெய்தால் நுசுப்பிற்கு நல்ல படாபறை. அனுச்சப்பூவினுடைய காம்பினை கிள்ளி எரியாமல் இவள் சூடிக்கொண்டாலே இவளுடைய இடையானது அதை தாங்குமோ, இவளுக்கு என்னாக போதோ, அந்த பறை நல்ல பறையாக இருக்குமா, அதாவது இந்த பறையில் ரெண்டு விதமாக இருக்கு இல்லையா, நல்ல பறையாக இருக்குமா அந்த ஒளியானது அப்படிங்கிற மாதிரி தலைவன் வந்து வருத்தப்படுறான். ஆக அனுச்சப்பூவை பற்றி அனுச்சமும் அன்னத்தூவியும் மாதர் அடிக்கு நெறிஞ்சு பழம்னு சொல்கிறாரு. அங்கே வந்து விருந்தோம்பல் அவர் சொல்கின்ற பொழுது மோப்ப குலையும் அனுச்சம் முகந்திரிந்து நோக்க குலையும் விருந்துன்றாரு. அப்புறம் இங்கே நன்னீரில் இருக்கக்கூடிய அனுச்சப்பூவை உன்னை காட்டிலும் என்னவள் மிகவும் மென்மையானவன் சொல்லி சொல்கிறாரு. அடுத்து குவளை மலரை பற்றி சொல்கிறார். என்ன குவளை மலர் எதற்கு நம்ம ஒப்பிடுவோம்னா பெண்களுடைய கண்களுக்கு சொல்லுவோம் இல்லையா, அந்த குவளை மலர் பார்த்த உடனே தலகம் வந்துருச்சான், இவளுடைய கண்களுக்கு நம்ம ஒப்பாகலையே அப்படின்னு. மிக அற்புதமான அந்த குரல் பாருங்கள். காணிற் குவளை கவிழ்ந்து நில நோக்கும் மானிலை கண் ஒவ்வேன் என்று. அந்த குவளை மலர் தலைவியினுடைய முகத்தை பார்த்து கண்களை பார்த்தபோது தலை கவிழ்ந்துருச்சு. ஏன் அப்படின்னா இவளுடைய கண்களுக்கு நான் ஒப்பாகவில்லை என்று. அந்த நிலம் நோக்கும் நிலத்தை பார்த்து தலை கவிழ்ந்து தான். இந்த நில நோக்கும்ங்கிற வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்வார், யான் நோக்கும் கால் நில நோக்கும் நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும்பார். அதாவது இன்பத்து பாலில் இது அற்புதமாக கவியரசு கண்ணதாசன் அவர்கள் வந்து கையாண்டிருப்பாங்க. எப்படி அப்படின்னா, உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாய். தான் நோக்கும் கால் நிலம் நோக்கும், உன்னை நான் பார்க்கும்போது மண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும்போது என்னை நீ பார்க்கின்றாய். அவர் எங்கேருந்து எடுத்திருக்கிறார் அப்படின்னா வள்ளுவ பேரசான்றிருந்து எடுத்துக்கிறார். யான் நோக்கும் கால் நில நோக்கும் நோக்காக்கால் பார்க்காத போது தானோக்கி மெல்ல நகும் பார்த்து சிரிப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பாடல்களை எளிமைப்படுத்தி கவியரசு கண்ணதாசன் அவர்கள் கொடுத்துருப்பாங்க.
அது திருக்குறளை நம்ம வந்து ஒரு உருவானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தான் இந்த அது மலர்களை பற்றி அவர் பாடினதே பாடியது இரண்டே மலர் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க குவளை மலரும் அனுச்சமும் அவர் நெருஞ்சி பழம் பழங்கிறதுல வந்து நெருஞ்சி பழத்தை வந்து வள்ளுவர் பேராசன் அவர்கள் குறிப்பிடுறாரு மொத்தம் நம்முடைய திருக்குறளை வந்து பார்த்தீங்கன்னா 14,000 வார்த்தைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் வந்து சொல்கிறாங்க 14,000 வார்த்தைகள் நம்முடைய திருக்குறளில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கவியரசு கண்ணதாசன் அவர்கள் புதிய பூமிங்கிற ஒரு திரைப்படத்தில் ஒரு அற்புதமான ஒரு பாட்டு எழுதியிருப்பார் சின்னவளை முகம் சிவந்தவளை நான் சேர்த்து கொள்வேன் கரம் தொட்டு அதில் ஒரு அற்புதமான ஒரு வரி பூங்குவலை கண்கள் கொண்டவளை பூப்போல் பூப்போல் தொட்டு அப்படிம்பார் அந்த குவளை கண்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா குவளை மலர்களுக்கு அதை வந்து கண்ணதாசன் அவர்கள் மிக அற்புதமாக கையாண்டிருப்பாங்க இப்படி நம்ம திருக்குறளை பற்றி சொல்கின்ற பொழுது எண்ணற்ற தகவல்களை நம்ம சொல்லலாம் நம்முடைய திருவள்ளுவர் ஆண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ தை 2 திருவள்ளுவர் நாள் சொல்கிறோம் திருவள்ளுவர் ஆண்டு என்பது இப்போ நம்ம கிமு 31 அதாவது இந்த ஆண்டிலிருந்து இப்போ 2020 வச்சுக்கோங்களேன் இதோட 31 கூட்டுங்க அப்போ 2051 என்பது இப்போ இது வந்து நம்ம திருவள்ளுவர் ஆண்டுன்னு நம்ம கண்டிப்பாக எழுதணும் நம்ம ஒரு பத்திரிகை நம்ம அனுப்புகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை தயார் செய்கிறோம் பள்ளியிலேயே கல்லூரியிலேயே நம்ம தயார் செய்கிறோம்னா கண்டிப்பாக மாணவர்களுக்கு அதை தெரிவிக்கும் விதமாக திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு கூட நம்ம போடணும் அப்படின்னா தான் அந்த அதாவது இப்போ இருக்கிற இந்த ஆண்டோடு ஒரு 31 கூட்டுனா திருவள்ளுவர் ஆண்டு இது யார் கூடி முடிவு எடுக்கிறா அப்படின்னு நம்முடைய மறைமலை அடிகள் அவர்கள் தலைமையில் வந்து தமிழ் தென்றல் திருவிக்க அவர்கள் நாவலர் சோமசுந்தர பாரதியார் அவர்கள் முத்தமிழ் காவலர் கே ஆ பி விஸ்வநாதம் அவர்கள் இந்த மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள்லாம் கூடி வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதாவது திருவள்ளுவர் பிறந்த ஆண்டு கிமு 31 அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாங்க அதில் இருந்து தான் நமக்கு வந்து திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறத நம்ம கொண்டாடுறோம் 31 நடப்பில் இருக்கக்கூடிய ஆண்டோடு ஒரு 31 கூட்டிட்டோம்னா திருவள்ளுவர் ஆண்டு திருக்குறளில் வந்து ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல் அப்படின்னா ஊழியல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இன்பத்துப்பால் சொல்கிறோம் இல்லையா அது வந்து களவியல் கற்பியல் அது ரெண்டு இணைந்தது வந்து இன்பத்துப்பால் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய ஒரு அதிகாரம் எதுனா குறிப்பறிதல் இந்த குறிப்பை மனசுக்குள்ள வச்சுக்கோங்க திருக்குறளில் இருமுறை வரக்கூடிய அதிகாரம் குறிப்பறிதல் இந்த திருவள்ளுவர் ஆண்டு முறை வந்து எப்போ ஏற்கப்பட்டதுன்னா 1971 ஏற்கப்படுகிறது 72 வந்து அரசுதலில் வந்து அது வெளியிடப்படுகிறது அப்படிங்கிற ஒரு செய்தி நீங்கள் வந்து மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க அதே மாதிரி இப்போ திருக்குறள் எந்த நூலில் அடங்கியிருக்கு அதாவதுனா இப்போ நம்ம சங்க இலக்கியம் சொல்கிறோம் இல்லையா இப்போ 15 மேற்கணக்கு நூல்கள் சொல்கிறோம் 15 கீழ்கணக்கு நூல் சொல்கிறோம் இப்போ மேற்கணக்கு நூல்கள் என்ன சொல்லுவோம் 8 தொகை 10 பாட்டு 8 தொகைனா நற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த வதிற்று 10 ஓங்கு வரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம்புறம் என இத்தரத்து 8 தொகை அதே மாதிரி 10 பாட்டுக்கு 10 நூல் சொல்லிடுறோம் இந்த இரண்டையும் சேர்த்து நாம் என்ன சொல்கிறோம்னா மேற்கணக்கு நூல்கள் 15 மேற்கணக்கு நூல்கள் அதாவது 15 என்பது 18 நூல்களை குறிக்கும் அதே மாதிரி 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து 11வது இடத்துல இருக்கக்கூடிய நம்முடைய திருக்குறள் நாலடியார் நான்மணிக்கடியை இன்னா 40 இனியவை 40 கார் 40 களவழி 40 5 தினை 50 5 தினை 70 5 தினை 50 தினைமொழி 150 திருக்குறள் திரிகடுகம் 7 ஆதி ஆசாரக்கோவை பழமொழி 400 கைநிலை சொல்கிறோம் இல்லையா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 18 நூல்கள் வந்து 11 கீழ்கணக்கு நூல்களில் 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூலாக நம்முடைய திருக்குறள் இருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க ஆக நண்பர்களே நம்ம வள்ளுவத்தை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு வந்து திருக்குறளை மிக பிரபலமாக கொண்டு போன பெருமை யாருக்கு உண்டுன்னா பல அறிஞர்களுக்கு உண்டு குறிப்பாக நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் திருக்குறளார் முனிசாமி ஐயா அவர்கள் அதே மாதிரி தொலைக்காட்சியின் வழியாக வந்து பார்த்திங்கன்னா பேராசிரியர் சாலமன் பாப்பை அவர்கள் பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஐயா அவர்கள் அதே மாதிரி உரை எழுதுனவங்க நிறைய பேர் பரிமேலாளர் மணக்குடவர் பேராசிரியர் இந்த மாதிரியான ஆட்கள் இப்போ வந்து நம்முடைய கலைஞர் அவர்கள் எழுதியிருக்கிறாரு அதே போல் சாலமன் பாப்பையனுடைய உரை டாக்டர் மூவா அவர்களுடைய உரை இப்படி திருக்குறளுக்கு அவ்வப்போது அந்த உரை வந்து கொண்டே இருக்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த முப்பால் சொல்கிறோம் இல்லையா அந்த முப்பாலுக்கான உரை இந்த இடத்துல ஒரு செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன் அண்ணன் அறிவுமதி அவர்கள் மிக அற்புதமாக ஒரு கவிதை ஒரு 4 வாரத்தில் அற்புதமாக ஒரு கவிதை சொல்லியிருப்பார் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அப்படிம்பார் உரை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் அதாவது இங்கே யாருன்னா வள்ளுவர் பேராசனை சொல்கிறார் பாருங்கள் இவ்வளோ ஒரு அற்புதமாக மிக சுருக்கமாக
நச்சுன்னு சொல்லிட்டார் அண்ணன் அறிவுமதி அவர்கள். அதே போல் திருக்குறளுடைய பெருமைகளை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். தினந்தோறும் திருக்குறள், தினம் ஒரு திருக்குறள் சொல்கிறோம். வானொலியில் வந்து நம்முடைய ஐயா சுந்தராவுடையப்பன், முனைவர் சுந்தராவுடையப்பன் ஐயா அவர்கள் வந்து தினந்தோறும் வானொலியில் வந்து ஒலிக்க அவருடைய குரலில் வந்து வந்துக்கிட்டு இருந்துச்சு. நமக்கு பிடிச்ச ஒரு குரட்பாவை நீங்கள் நம்ம கண்ணில் படுற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அது அந்த குரட்பாவினுடைய அது சொல்லக்கூடிய அதனுடைய வழியில் நாம் சென்றோம் என்று சொன்னார். அறம் பொருள் இன்பம் நம்மை வந்து அடையும் என்று சொல்லி ஒரு அற்புதமான வினா தொகுப்பை தந்த நம்முடைய தமிழம்மா, தமிழ் தென்றல் தர்மபுரியைச் சேர்ந்த தமிழ் தென்றல் அம்மா அவர்களுக்கு நம்முடைய பைந்தமிழ் வலையொலியானது இந்த இனிய தருணத்திலே நன்றியை தெரிவிக்கிறது. நண்பர்களே, நீங்களும் வினாக்களை தொகுத்து வழங்க விரும்பினால் ஏதேனும் ஒரு நல்ல தலைப்பில் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நாம் நம்மால் இயன்றதை நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு கல்வி சார்ந்த நிகழ்வுகளை நாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். மாணவ செல்வங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்கள் தேர்வு எழுதி முடித்த பிறகு உங்களுடைய மின்னஞ்சலை பாருங்கள். உங்கள் செல்லில் அலைபேசியில் ஜிமெயிலுக்குள்ளே போய் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் எழுதி 60 மதிப்பெண்ணுக்கு மேலப்பட்டிருந்தால் கண்டிப்பாக சான்றிதழ் உங்களுக்கு வந்திருக்கும். நீங்கள் அதை பார்க்காமலே ஐயா நான் எழுதிட்டேன் எனக்கு வரலைன்னா அத்தனை பேருக்கு என்னால் வந்து பார்த்து கொடுக்க முடியாது. தவறுதலாக உங்கள் மின்னஞ்சல் சரியில்லைன்னா எனக்கு வரும், அதை நான் உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். நம்ம தனிப்பட்டு உட்காந்து தயார் பண்ணோம்னா ஒரு சான்றிதழ் உருவாக்க எனக்கு 10 நிமிஷம் ஆகும். 10 பேருக்கு நம்ம உருவாக்கணும்னா 2 மணி நேரம் போயிடும், நான் மற்ற பணியில் செய்ய முடியாது. அதனால் நீங்கள் தேர்வு எழுதி முடிச்சிட்டீங்க, 60 மதிப்பெண் பெற்றுவிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய மின்னஞ்சலுக்குள்ளே போய் பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கான சான்றிதழ் வந்திருக்கும். திருக்குறளை இன்று நாம் பார்த்துருக்கின்றோம். அடுத்த புதன்கிழமையை நாம் வேறு ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கின்றேன். நீங்கள் இந்த கேட்ட செய்தியை பார்த்த இந்த காட்சி பதிவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிருங்கள். இணைந்திருப்போம் இதயத்தோடும் இணையத்தோடும். நான் உங்கள் மு. மகேந்திர பாபு. நன்றி, வணக்கம்.